ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபங்கள் வந்து கார்த்திகை மாசத்துல வந்து இந்த தீபங்கள் வந்து நிறைய தீபங்கள் நம்ம ஏற்றி வழிபடும் பொழுது முருகனுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். தீபங்கள் வந்து நிறைய தீபங்கள் இருக்கு, எல்லா எண்ணெய் தீபங்களும் இருக்கு, பஞ்சதீப எண்ணெய்கள், இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் விளக்கு, இந்த மாதிரிலாம் ஏற்றி வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களுக்கு கொடுக்கும். தண்ணி ஜலதீபம் குபேர தீபம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தீபங்களும் ஏற்றலாம். கோலங்கள் நிறைய போட்டு அதுமேல தீபங்கள் ஏற்றுறது, பூக்கள் வைத்து தீபங்கள் ஏற்றுறது, இலைகள் மேலே தீபங்கள் ஏற்றுறது, இந்த மாதிரி வந்து நல்ல வகை வகையான தீபங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வந்து வீடு முழுசும் விளக்குகள், துளசி மாடம், வீடு நிலைவாசல், மேலே வால்கனியில், எல்லா மொட்டை மாடியில், பின்புறம் கொள்ளை கதவுல, எல்லா வீடு முழுசும் தீபங்கள் ஒரு நாள் ஏற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். கார்த்திகை மாதத்தில் வர மூணு அந்த தீபங்கள் வரக்கூடிய மூன்று நாட்களுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தீபங்கள் ஏற்றலாம், 30 நாட்களுமே ஏற்றலாம் வசதி இருந்ததுன்னா. நீங்கள் வந்து டெய்லியும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய தீபங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய அகல் விளக்குகள்லாம் நிறைய டிசைன்ஸ் வருது. நீங்கள் வந்து ஸ்வஸ்டிக் எந்திரங்கள்லாம் போட்டு நம்ம கோலங்கள் நிறைய போட்டு பச்சரிசி மாவில் மஞ்சளில் இந்த மாதிரி கோலங்கள் போட்டு அது மேலே தீபங்கள் ஏற்றுறது, பூக்கள் வைத்து தீபங்கள் ஏற்றுறது, இலைகள் வைத்து தீபங்கள் ஏற்றுறது, ஜலதீபங்கள் ஏற்றுறது, குபேர தீபங்கள் ஏற்றுறது, பஞ்சு திரிகளில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது, ஒவ்வொரு நாட்களுக்கு உண்டான தீபங்கள் ஏற்றுறது, இந்த மாதிரி ஏற்றும் பொழுது நல்ல ஒரு சுபிச்சம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள், குடும்பத்தில் நல்ல வறுமைகள் நீங்கி நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும். இது மாதிரி தீபங்கள் ஏற்றி பல விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனல் இருக்குது, தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.